ஒரு மாடி படிக்கட்டு, படிக்கட்டில் நீங்கள் கீழே இறங்கணும், கையில் ரெண்டு கையிலையும் லக்கேஜ் இருக்குது. நீங்கள் இப்போ கைப்பிடி சோறெல்லாம் பிடிச்சிட்டு இறங்க முடியாது, நீங்கள் காலை வச்சு தான் மட்டும் இறங்கி வரணும். படிக்கட்டு படி எத்தனைச்சுன்னா 30 படி இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி அஞ்சாவது படிக்கு வந்திருக்கீங்க, இன்னும் 25 படி இறங்கணும். 30வது படி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு 30வது படி கூட நீங்கள் வர வேண்டிய இடம் சேர வேண்டிய இடம் கூட கண்ணுக்கு தருது. ரெண்டு கையிலையும் லக்கேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் சேர வேண்டிய இடம் 30வது படி. நீங்கள் 30வது படியை பார்த்துக்கிட்டே இறங்குனீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே கால் இடறும். 30வது படி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கூட நீங்கள் அதை அட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இறங்குற படியில் தான் இருக்கணும். இப்போ அதனால தான் என்னென்னு சொன்னால், அந்த மற்ற படிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை தான் வந்து நம்ம அந்த டோட்டல் மைண்ட்கிட்ட அந்த ஊரில் விடுற மாதிரி. இப்போ கொஞ்சம் 30வது படியை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து அந்த டோட்டல் மைண்ட்கிட்ட ஒப்படைச்சிட்டது. நீங்கள் கான்சியஸ் மைண்டை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலையை அழகாக செய்ய முடியும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நல்லா செய்கிறதுக்காக நம்மளால் முடியாத பகுதி, நமக்கு ரிமைனிங்காக இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே, அந்த ஃப்யூச்சருங்கக்கூடிய ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டிட்ட விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் செய்கிற செயல் சூப்பராக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ அந்த ஃப்யூச்சரையும் இழுத்து போட்டுக்கிட்டு அடுப்போம் அது என்ன ஆகும் இது என்ன ஆகும்னு இழுத்து போட்டு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற விலையை கோட்டை விட்டுருவீங்க. நீங்கள் இறங்குற படியில் இடர ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம வந்து இறங்குற படியில் நம்ம வந்து ஸ்டெடியாக நம்ம இறங்கணும்னு சொன்னால் நமக்கு 8வது பகுதி எல்லாமே, 8வது போர்ஷன் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில் நம்மளை விட்டு கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைக்கணும். அப்போ அப்புறப்படுத்த வைக்கிற இடம் வந்து ஒரு சேஃபான இடமா இருந்தால் தான் அப்புறப்படுத்த முடியும். சேஃபாக இல்லாத இடத்துல போய் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடல்லையே எங்கேயோ குளிக்கிறதுக்கு நீங்கள் போய் உள்ளே இறங்கி குளிக்கணும். உங்களுக்கு நிறைய பொசிஷன்லாம் இருக்குது, கையில் வந்து நகைகள் பணம்லாம் இருக்குது. சும்மா பாட்டு நீங்கள் கீழே போட்டுட்டு நீங்கள் பாட்டு உள்ளே இறங்கிட முடியுமா? யாராவது கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு சேஃபாக ஒருத்தர் கையில் ஒப்படைச்சிடும். ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு நல்லா நீச்சல் அடித்து குளிச்சுட்டு வரலாம், இறங்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளால் முடியாத பகுதிகள், ஒரு ஃபியூச்சராக இருக்கக்கூடிய பகுதிகள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சேஃபான இடத்துல ஒப்படைக்கிற இடத்துக்கு பேர் தான் அந்த டோட்டல் மைண்டுங்கிறது. அது வந்து நம்மகிட்ட இருக்குது, நம்முடைய ஹிடன் ஃபோர்ஸஸ், ஹிடன் சக்திகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் நல்லா செய்யுங்க. அதுவும் சக்தி வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து கை கொடுக்கும். அதனால் இப்போ நமக்கு வந்து அப்படி ஒரு ஹிடன் ஃபோர்ஸ் நமக்குள்ளே இருக்குது, ஹிடன் எனர்ஜி நமக்குள்ளே இருக்குது, டோட்டல் மைண்டு நமக்குள்ளே இருக்குங்கிற ஒரு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த டோட்டல் மைண்டை நம்ம புரிஞ்சுக்கிடும் பொழுது, டோட்டல் மைண்டு இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் சிக்கலான பிரச்சனைன்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து சிக்கலான பிரச்சனை வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதில்லை, டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும். அது பார்த்துக்கிடும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நீங்கள் செய்ய வேண்டிய செயலை மட்டும் செஞ்சுக்கிட்டு போனால் போதும். அதுக்காக எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா கை கட்டிட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களால் முடியாத அது தூக்கி பிடிச்சிக்கிடும்ங்கிற ஒரு தைரியத்தோட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.